நைட்டே காத்துட்டு இருக்கேன், ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க விருப்பறேன், அஞ்சு நிமிஷம் கூப்பிடுன்னு சொல்ல, தப்பா நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், அவர் ஐயா எப்ப ஃப்ரீயா வரோ அது நான் வெயிட் பண்றேன், ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து ஆளுங்க சொல்லி போறேன். அதுக்கப்புறம் இது சொல்றாங்க கேட்க, இது என்னோட நியாயமான கோரிக்கை தானே, நான் தப்பா சொல்லியே. மைவித்ரியாட்ஸ் எம்டி அதிரடியாக கைது செய்யப்பட்டார், மைவித்ரியாட்ஸ் நிறுவனம் மூடப்பட்டது. இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லையும் அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது, உண்மையாகவே மைவித்ரியாட்ஸ் எம்டியை வந்து கைது பண்ணதுக்கான என்ன ரீசன், ஸோ வந்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் தமிழ் வாழ் சிவா சேனல், நான் உங்கள் சிவா. மைவித்ரியாட்ஸ் எம்டி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இப்போ நிறைய நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இவங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணியிருக்காங்க, அதாவது 70க்கும் மேற்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனால் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதாவது 10/2/2024 மைவித்ரியாட்ஸ் எம்டி அப்புறம் ஒரு 70க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ வந்து இவங்க எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா மைவித்ரியாட்ஸ் கம்பெனி அப்புறம் மைவித்ரியாட்ஸ் எம்டி, ஸோ வந்து இவங்களை பற்றி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக பேசியும் அவமானம் ஏற்படுத்தும் விதமாக பேசியும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அவங்கள கண்டித்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்த ஒரு சில போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேறொரு ப்ரோக்ராமாக வந்து வெளியே போயிருக்காரு, அதனால் நீங்கள் மனுவை எங்ககிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கமிஷனரை பார்த்து நேரடியாக நாங்கள் மனு கொடுக்கணும், எல்லாருமே தனித்தனியாக மனு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்காங்க, இவங்களை நான் கூப்பிட்டுட்டு வரல, அவங்க விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புலேருந்து சொல்லியிருந்தார். ஸோ வந்து இது அவர் சொன்னதுக்கு கமிஷனர் இல்லாதனால நீங்கள் எங்ககிட்டயே கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொன்னதுனால இவங்க நாங்கள் கமிஷனர் பார்க்காம நாங்கள் வந்து மனு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறக்காக அவங்க அதாவது 70க்கும் மேற்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஸ் மூலமாக பக்கத்தில் இருந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு வந்து இடையூறு அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களோ தவிர, மற்றபடி எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் கேஸ் நடந்துட்டு இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவரை வந்து இப்போ கைது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மைவித்ரியாட்ஸ் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யான தகவலை வந்து ஒரு சில யூடியூப்லேயும் ஒரு சில நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்து அது ரீசன் கிடையாது. என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது தான், மனு கொடுக்க போன இடத்துல கமிஷனர் இல்லாத காரணத்தினால கமிஷனர்கிட்ட தான் மனு கொடுக்கணும், அதாவது கமிஷனரை பார்த்து தான் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ரீசனுக்காக எல்லாருமே அங்கே குமிஞ்சனால இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் இருந்த அதாவது பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைவித்ரியாட்ஸ் எம்டி ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மற்றவங்க சொல்கிறதாலே யாரும் நம்பாதீங்க, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மைவித்ரியாட்ஸ் எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனல்லே வந்திருக்குது. ஸோ வந்து யாரும் பயப்பட வேணாம், இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம். இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். நன்றி.